target. So we can destroy that with that. And we also started the space weaponization program with this. It is innovation that can only provide a leading edge to India. Around the world, many countries have taken innovation as a focus area and succeeded in achieving many critical milestones. We can also do it. Change your thinking, think big, and have positive and innovative mindsets. Be part of the success to take India from the state of technology followers. Thanks. We have research boards, societies, and external funding programs for the R&D in universities, which has paid. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றாவது பெரிய லேப் வந்து சிபிஆர்டி. சிபிஆர்டி எக்ஸ்பென்ஷன் வந்து காம்பேட் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது போர் உறுதி ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் தமிழில் சொல்லணும்னா. ஸோ அதில் வந்து நாங்கள் மெயின் ப்ரொடக்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்க். நான் சிபிஆர்டி ஜாயின் பண்ணதுலேருந்து அர்ஜுன் மெயின் பேட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக வந்து நாங்கள் அர்ஜுன் எம்பிடி மார்க் 1 ஒரு ப்ராடக்ட் அதான் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து அர்ஜுனில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் டேங்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் பண்ண டேங்க் தான் பெஸ்ட்டுன்னு வாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த காமன் கைடன்ஸ்லாம் எதுவும் சொல்ல, இந்த கம்பேரிட்டி அவாய்லேட் பண்ணுறது கஷ்டம். எல்லா டேங்கும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ரன்னிங்லேயோ ஃபயரிங் ஆக்யூரேசிலேயோ இல்லை ப்ரொடெக்ஷன் ஆங்கிள்லேயோ வந்து நான் அவாய்லேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பிளாட்ஃபார்மும் கிடையாது, கான்செப்டும் கிடையாது. அதனால் வந்து எல்லோரும் அவங்கவுங்க பெஸ்ட்டுவாங்க. பட் பராமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா அர்ஜுன் மார்க் 1 ஆல்ஃபா வந்து ஒன் ஆஃப் தி சுப்பீரியர் வெப்பன் சிஸ்டம் இந்த வேர்ல்டு. ஏன்னா அந்த மார்க் 1லேருந்து மார்க் 1 ஆல்ஃபா எடுத்துகிட்டு போனோம் இல்லைங்களா, மார்க் 1லேயே வந்து ஒரு ட்ரையல் யூஸர் பண்ணாங்க, ரஷ்யன் டேங்கோட கம்பேர்ட்னு ஒரு ட்ரையல் பண்ணாங்க. ட்ரையல் பண்ணும்போது ஒரு 6-7 இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா இது உலகத்திலேயே சிறந்த சிஸ்டம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்லேயே கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் 5-6 பதிலாக 14 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இது வந்து உலகத்திலேயே ஒன்றா தி பெஸ்ட்டு டேங்க் சரிங்களா. அந்த மாதிரி இந்த ரெண்டு டேங்க்ஸ், ஒன்று டெலி ஆப்ரேஷன் சொல்லுவோம், அட்டானமஸ் நேவிகேஷன் சொல்லுவோம். டெலி ஆப்ரேஷன்லாம் வந்து ஒயர்லெஸ் வழியாக டேங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. அட்டானமஸ்ன்றதை வந்து நீங்கள் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருவீங்க. இந்த கூகுள் கார்லாம் பண்ண சொல்லுவாங்களே அது வந்து அட்டானமஸ் நேவிகேஷன். இப்போ ரெண்டுக்கும் டெக்னாலஜி டெவலப் பண்ணிவிட்டு இந்த பிஎம்பின்னு ஒரு 14 டன் டேங்க், அர்ஜுன் டேங்க் வந்து 60-65 டன் கேப்பபிலிட்டி. இதை 14 டன் டேங்கில் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு டெக்னாலஜி நம்மகிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜியில் வந்து எதில் எந்த டேங்க்லாம் போட்டுக்கலாம், அர்ஜுனில் போடலாம் இல்லை வந்து மகேந்திரா ஜீப்பில் போடலாம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து புல்டோசர் வந்து BD-15 ஒன்று இருக்குது, BD-15 புல்டோசர் பெமலில் பண்ணுறாங்க. ராணுவத்தில் ஹை ஆல்டிடியூட்டில் ஸ்னோலாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும். ஸோ ஆள் வந்து அதில் உட்காந்து பண்ணி கவுந்துச்சுன்னா ஆள் போயிடும். அதனால் வந்து ஒரு வெளியேருந்து டெலி ஆப்ரேஷன் இல்லை, புல்டோசர் வந்து ஆள் இல்லாமல் இயங்குறது. ஆள் இல்லாத சொன்னாங்க இல்லையா, ஆள் இயங்குற மாதிரி ஆல்ரெடி டெவலப் பண்ணியாச்சு நாங்கள். பட் இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் டேங்க்கு. அர்ஜுன் வந்து முதல்ல மார்க் 1 வந்துட்டு 124 டேங்க்கு. இப்போ மார்க் 1 ஆல்ஃபா ஆர்டர் வந்தால் வந்து 115 டேங்க் ஆர்டர் வரும். 115 ரெண்டு மூணு மாதம் யூசர் ட்ரையல்லாம் முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ரெண்டு மூணு மாதம் ஆர்டர் வரணும் எதிர்பார்க்கும். அடுத்த ஜென்ரேஷன் டேங்க், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேங்க் அது வந்து 2024 வந்து வந்து நல்ல இன்னும் இது இதோட வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட் ஆகும், இண்டிஜினைசேஷன் அதிகமாகும், வெயிட்டு கம்மியாகும். அதே நேரத்தில் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வர மாதிரி அதுக்காக ஒர்க் பண்ணி என்ன டெக்னாலஜி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் நிறைய பண்ணிவிட்டு பிடிச்ச ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணுறது ஒரு 10 லட்சம் கூட தனியாக அவங்க கொடுத்து ப்ராஜெக்ட் தனியாக புதுசாக கன்சல் பண்ணால் 10 லட்சம் ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்து நீங்கள் அதை பண்ணுங்க கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது நிறைய. அதில் இவன் அவங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் கூட டெவலப் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு தேவையான ஏரியா இந்தியன் டெக்னாலஜி இந்தியன் ஒரு கன்சல் பண்ண ஒரு ஆள் ஒருத்தர் பிளான் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து அந்த இந்தியன் டெக்னாலஜி போட்டு அவருக்கு இன்ஃபேக்ட் எங்கேயாவது ஒரு இந்தியனில் ஒரு டெக்னாலஜி ஒரு பையன் இருக்கான் புது புது ஐடியாலாம் பண்ணிட்டுருக்கான் இந்தியனில். அதாவது இந்த கா வேர்ல்டு இருக்கிற கான்செப்ட் புது கான்செப்ட் டெவலப் பண்ணிட்டுருக்கான் ரெண்டு.